Hi students, now we are going to see plant and animal hormones. So in previous class la padichirupinga nenikiren some basics of hormones especially in animals. Okay, wow. So animals la majority of the changes due to takes place on the hormones. Okay, wow. So peda vandu, so with this lessons you learning about plant and animal hormone. What are the modules you learn means learning objectives? First one, hormones. Oh, name of this hormones. Okay, wow. So define hormones. Second, list out plant hormones. Okay, wow. So totally 5 type of plants hormones irukku. So on the hormones la classify the plant hormones in growth promoters and growth inhibitors. So on the ஹார்மோன் எத்தனை எத்தனை இருக்குது, ஸோ அதில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ 5 ஹார்மோன்ஸ் இருக்குன்னா 3 ஹார்மோன்ஸ் க்ரோத் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் 2 ஹார்மோன்ஸ் ஆர் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ். ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னா வளர்ச்சியை தூண்டக்கூடியது, க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னா வளர்ச்சியை தடை செய்யக்கூடியது. ஸோ அப்போது ரெண்டுமே தேவை தான், வளர்ச்சியை தூண்டணும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், வளர்ச்சியை தடை செய்யணும். ஸோ அப்போ அதுதான் வந்து இந்த ஹார்மோனோட ஒர்க். ஸோ அப்போ அதை டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். Next, differentiate the physiological effect of various plant hormones. So, அப்போ இந்த 5 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸில் அதனுடைய ஃபிசியோலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த பிளான்ட்டில் என்னென்னலாம் பண்ணுது, அந்த ஹார்மோன் இருந்தால் தான் ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும், ஸோ இப்போ இதை மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஹார்மோன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகும், இல்லை அந்த பிளான்ட் வந்து சடனாக ஃப்ளார் ரைஸ் ஆகலாம், இல்லை சடனாக வந்து டெத் ஆகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃபிசியோலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் வேரியஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஸோ அப்போ அந்த 5 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ்லேயும் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிளான்ட் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் வேரியஸ் ஃபிசியோலஜிக்கல் ஆக்டிவிட்டி இன் பிளான்ட்ஸ். ஸோ அப்போ டோட்டலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எதை பற்றி அப்படின்னா, ஸோ அப்போ எப்படி வந்து அதனுடைய பிளான்ட்டில் இன்வால்வ் ஆக அந்த ஹார்மோன் இன்வால்வ் ஆகி அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றத டோட்டலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Know the various endocrine glands in the human body. So, இப்போ endocrine glands. ஸோ நம்ம டிஃபரன்ஷியேட் பார்க்க போகிறோம், எண்டோக்ரைனா என்ன, எக்ஸோக்ரைனா என்ன. ஸோ அப்போ அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸில் என்னென்ன இருக்குது, ஸோ அப்போ வந்து பிரியூடிக் கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, கோனாட் கிளாண்டு, தைமஸு, பாராதைராய்டு, ஓகேவா, தைராய்டு கிளாண்டு, பீனியர் கிளாண்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி என்னென்ன கிளாண்டு இருக்குது, ஸோ அந்த கிளாண்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதை ஐடென்டிஃபை த லொக்கேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எண்டோக்ரைன் கிளான்ஸ் இந்த ஹியூமன் பாடி. ஸோ அப்போ வந்து எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அது எப்படி இருக்குது, அந்த ஹார்மோன் அந்த கிளாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு, டிஃப்ரெண்டேட் த எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ். எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆல்ரெடி நோ. ஸோ அப்போ எக்ஸோ அப்படின்னா என்னது, டக்லஸ் கிளாண்ட், சாரி டக் கிளாண்டு, எண்டோக்ரைன் வந்து டக்லஸ் கிளாண்ட். ஸோ அப்போ டக்கு டக்லஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா வித்து பைப்பு வித்தவுட் பைப், நம்ம அதை என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, நோ த ஸ்பெசிஃபிக் சைட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் தியர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ வந்து ஹார்மோன் செக்ரேட் ஆகிற ஹார்மோன் அது எங்கே போய் ரீச் ஆகணும், ஸோ அப்போ அது ரீச் ஆகினதால என்ன ஃபங்க்ஷன்ஸ் அங்கே நடக்குது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை த டிஸ்ஆர்டர்ஸ் which occur due to the decreased or increased hormone secretion. So in case வந்து இந்த பிளான்ட்லேயும் சரி அனிமல்லையும் சரி அந்த ஹார்மோன் வந்து நேச்சுரல் கரெக்டாக இருந்தால் தான் அதனுடைய ஃபிசியோலஜிக்கல் ஆக்டிவிட்டி மெட்டபாலிசம் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ இன்கேஸ் வந்து ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகினாலும் சில அஃபெக்ட் ஆகலாம், ஹார்மோன் வந்து டிக்ரீஸ் ஆகினாலும் சில அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதுதான் வந்து டோட்டலாக அது பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் அனிமல். திஸ் ஆர் ஆல் ஃபார் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இன் பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். ஸோ இப்போ நம்ம இதுதான் டோட்டல் ஃபார் திஸ் லெசன்ஸ். யூ லேர்ன் அபவுட் ஒன்லி திஸ் ஹார்மோன்ஸ், பிளான்ட் ஹார்மோன் ஆஸ் வெல் அஸ் அனிமல் ஹார்மோன். வாட் ஆர் த டைப் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அனிமல் ஹார்மோன்ஸ், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ், வாட் ஆர் த லொக்கேஷன்ஸ். ஓகேவா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ த ஃபஸ்ட் ஒன், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன்ஸ். த வேர்ட் ஹார்மோன் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் ஹார்மன். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஹார்மோன்ன்ற வேர்டு எங்கேருந்து டெரைவ் ஆச்சு அப்படின்னா, எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா கிரீக் வேர்டு. கிரீக் வேர்டு எது அப்படின்னா ஹார்மோன், ஹார்மன் மீனிங் டு எக்ஸைட்ஸ். ஸோ அப்போ எக்ஸைட் ஆகிறது என்னது,
எக்ஸைட்டடானா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒரு மார்க் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒரு 300 மார்க் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் 500 460-470 வந்துடுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 300 அப்படின்னா ஆகிடும், டோட்டலாக நம்ம எக்ஸைட் ஆகிடுவோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு அந்த மாதிரி வந்து ஹார்மோன் தான் என்ன பண்ணுது, எக்ஸைட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து த வேர்ட் ஹார்மோன் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த கிரீக் வேர்ட் ஹார்மன். ஸோ மீனிங் ஆஃப் மீனிங் டு எக்ஸைட், ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிளர்ச்சி விட்டு, ஸோ இப்போ அந்த ஹார்மோன்ற வேர்டு வந்து ஹார்மன் அப்படின்ற வேர்ட்லேருந்து தான், கிரீக் வேர்ட்லேருந்து தான் அது டெவலப் ஆச்சு. த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இன் பிளான்ட் இஸ் பர்ஃபார்ம்டு பை த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல், ஓகேவா, அண்டு கோஆர்டினேஷன்ஸ். ஸோ அந்த பிளான்ட் க்ரோ ஆகுது, இது க்ரோ ஆகலை, இந்த டைம் ஃப்ளவர் ரைஸ் ஆகணும், இந்த டைமில் ஃப்ரூட்ஸ் ரைஸ் ஆகணும். ஸோ அப்போ அதை பேசிக் தான், அப்போ அதுதான் வந்து பெர்ஃபார்ம்டு பை த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த பிளான்ட்ஸ். அந்த பிளான்ட் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் என்னது, பிளான்ட் ஹார்மோன்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஒரு வந்து ஒரு ட்ரீஸில் ஒரு ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுது, ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆகணும்னாகும், அது ரைப்பனிங் ஃப்ரூட்ஸ், அது நல்லா அன்ரைப் அப்படின்னா காய், ரைப்பனிங் அப்படின்னா பழம். ஸோ அப்போ அது பழுத்தணும்னா ஆகணும், கண்டிப்பாக நல்லா முத்தி பழுத்துட்டுதுன்னா கண்டிப்பாக கீழே விழணும். ஸோ அப்போ அதுக்கு என்னது, ஹார்மோன் தான் இன்வால்வ் ஆகும். அப்போ நல்லா பழுக்கிறதுக்கும் ஹார்மோனு, அது கீழே விழுறதுக்கும் என்னது, ஹார்மோன். ஸோ அதே இதை வந்து நம்ம வந்து விழாமல் தடுத்து நிறுத்தணும், அந்த பிளான்ட்லேயே அந்த ஃப்ரூட்ஸை வச்சுருக்கணும், அதுக்கும் நம்ம சில ஹார்மோன் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ அது எல்லாமே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக என்னது, அதுவும் பிளான்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் பிளான்ட் ஹார்மோன், அனிமல் ப்ரொடியூஸ் பண்ணுறது அனிமல் ஹார்மோன்ஸ், ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அ பிளான்ட் ஹார்மோன்ஸ். இன் பிளான்ட்ஸ் செவரல் செல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹார்மோன்ஸ், ஓகேவா? ஸோ பிளான்ட்ல நிறைய செல்ஸ் இன்வால்வ் ஆகி ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா செல், பீட்டா செல் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஆல்ஃபா செல் செக்ரெட்ஸ் ஆஃப் குளுக்கோஹான், பீட்டா செல் செக்ரெட்ஸ் ஆஃப் இன்சுலின். ஸோ இப்போ அதே மாதிரி பிளான்ட்லேயும் நிறைய செல்ஸ் வந்து ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. த ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் டு பர்ஃபார்ம் வேரியஸ் ஃபிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் என்ன, பிளான்ட் ஹார்மோன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது, பிளான்ட்டு தான் என்னது, ஃபைட்டாலஜி. ஸோ அப்போ ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் அப்படின்றது பிளான்ட் ஹார்மோன் தான், டிரான்ஸ்போர்ட் ஆகுது எங்கன்னா எல்லா பார்ட்டுக்கும், எல்லா பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் டு பர்ஃபார்ம் வேரியஸ் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? இப்போ அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ஸ்டெம் லீஃப் வரைக்கும் போகணும், ஏன் அப்படின்னா அதோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே காஸ் ஆகுது. ஸோ அப்போ அதில் நெக்ஸ்ட்டு எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஸோ இப்போ நம்ம எக்ஸோக்ரைன் கிளான், எண்டோக்ரைன் கிளான் தெரியும், எண்டோக்ரைன்னா டக்லஸ் கிளான்ஸ் வித்தவுட் பைப் லைன். அப்போ என்ன பைப் லைன், வித்தவுட் பைப் லைன் அப்படின்னா இப்போ ஹார்மோன் செக்ரெட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்யூட்டரி கிளான், பிட்யூட்டரி கிளான் ப்ரெஸ் லொக்கேட்டட் ஆன் த பிரெயின்ஸ், ஓகேவா, பிரெயின் மிட் பிரெயின் அந்த நடுவில் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் இஸ் எ பீஸ் ஷேப், ஓகேவா, ஒரு பட்டாணி விதை ஷேப்பில் தான் அங்கே இருக்குது. ஸோ அப்போ அந்த கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நிறைய ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறது, ஸோ இப்போ இந்த இடத்துக்கு போகணும், அப்போ என்ன பண்ணும், அது பைப் லைனை கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ இங்கேருந்து அங்கே பைப் லைன் இது வழியாகவும் அங்கே போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ செக்ரேட் த ஹார்மோன் டு ரீச் த பிளட்டு. ஸோ பிளட்டில் அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகிட்டு அது என்ன ஆகும், பிளட்டில் ரீச் ஆகிடும். அப்போ பிளட்டில் ரீச் ஆன உடனே டு ஸ்பெசிஃபிக் டார்கெட் சைட், அதுக்கு எந்த இடத்துக்கு போகணும், அந்த ஹார்மோன் எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போய் சேர்ந்துடும், பிளட்டில் தான் ரீச் ஆகும். அப்போ அதுக்கு வந்து என்ன கிடையாது, ஒரு பைப் லைன் மாதிரி கிடையாது. ஸோ பிளட்டில் சேர்ந்து எங்கே போனாலும் போகலாம், பட் ஆனால் எங்கே இது இந்த இடத்துல தேவை அப்படின்னா அந்த இடத்துக்கு டார்கெட் சைட்டுக்கு போயிடும். அப்போ அதுதான் அது எண்டோக்ரைன் கிளான். எண்டோக்ரைன் கிளான்ஸே பைப் லைன் பைப்லெஸ், ஓகேவா? ஸோ அப்போ வந்து டக்லெஸ் பைப் கிடையாது. ஸோ இப்போ எங்கே வேணால் செக்ரெட் ஆகி எந்த ஆர்கனுக்கு வேணால் போய் சேரலாம். அது வந்து டைவர்ஸ் பை கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு கோஆர்டினேட் ஃபிசியோலஜிக்கல் அண்டு மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் பை கெமிக்கல் இன்டகிரேஷன்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ இந்த என்னது கெமிக்கல் இன்டகிரேஷனாக நிறைய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகி, ஸோ ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இது மூலயமா தான் நடக்குது, கிளாண்ட் மூலயமா தான் நடக்குது. இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஆக்ட்ஸ் த்ரூ கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் நோன் அஸ் ஹார்மோன்ஸ், கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ். அப்போ என்ன ஆகுது, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்புறது அந்த ஹார்மோன்ஸ், ஓகேவா, விச் ஆர் ப்ரொடியூஸ் பை ஸ்பெஷலைஸ்டு கிளான்ஸ். எல்லாமே ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஆல் கிளாண்ட் இஸ் நாட் செக்ரீட் ஹார்மோன்ஸ், சம் ஸ்பெஷலைஸ்டு கிளான்ஸ் தான் செக்ரீட் ஆக போகுது ஹார்மோன். இப்போ அந்த ஹார்மோன் என்ன பர்பஸ், ஏன் யூஸ் ஆகுது, இப்போ ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் சஜஸ் டைஜிஷன், மெட்டபாலிசம்ஸ், க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் ரீப்ரொடக்ஷன்ஸ்,
டைஜஷன் நடக்கினாலும் ஹார்மோன் தேவை. மெட்டபாலிசம் நடக்கினாலும் ஹார்மோன். மெட்டபாலிசம்னா பிளான்ட் க்ரோத் ஆகிறது, பிளான்ட் டெத் ஆகிறது, பிளான்ட் மல்டிப்ளிகேஷன் ஆகிறது, இது எல்லாமே என்னது மெட்டபாலிசம்ஸ். அது மாதிரி பிளான்ட் க்ரோத்து, அனிமல் க்ரோத்து எல்லாத்துக்குமே இது இன்வால்வ் ஆகுது. இந்த ஹார்மோன் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் இல்லை ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, இந்த ஹார்மோன் செக்ரிட் ஆகலை அப்படின்னா ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ அந்த மாதிரி அப்போ ரீப்ரொடக்ஷனுக்கும் அந்த ஹார்மோன் இன்வால்வ் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் டோட்டல் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் ஹார்மோன் ஓகேவா. கெமிக்கல் ஹார்மோன் இன்டெக்ரேஷன்ஸ் தட் இஸ் அ பிளான்ட் ஹார்மோன் ஆஸ் வெல் அஸ் அனிமல் ஹார்மோன் எல்லாமே அதனுடைய ஃபிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷனை கரெக்டாக செய்யும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அனிமல் ஹார்மோன்ஸுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ் அட் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன் இன் பிளான்ட்ஸு. அப்போ பிளான்ட் ஹார்மோன் என்ன சொல்லிருக்கோம் நம்ம, ஒரு ஸ்மால் சப்ஸ்டன்ஸ், அதான் வந்து ஆர்கானிக் மாலிகுல் பிளான்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அதுவும் என்னன்னா ரொம்ப கொஞ்சமாக, எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன் இன் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பை, ரொம்ப கொஞ்சமாக தான் அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் அது என்ன பண்ணும் அப்படின்னா, தீஸ் மாலிகுல்ஸ் கண்ட்ரோல் மார்ஃபாலஜிக்கல் ஃபிசியோலஜிக்கல் அண்டு பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ இந்த ஹார்மோன்ஸ் அப்போ அந்த கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சப்ஸ்டன்ஸ் தான் போயிட்டு மார்ஃபாலஜி கண்ட்ரோல் பண்ணுது, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, ஃபிசியோலஜிக்கல் உள்ள டிரான்ஸ்போர்ட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுது, அதில் கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்ஃபாலஜினா நம்ம ஹியூமன் பீயிங் இருக்கக்கூடிய மார்ஃபாலஜி மேலே அப்படி ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணியிருக்கிறது. ஃபிசியாலஜினா உள்ளே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். அதை பயோகெமிக்கல் ரியாக்ஷன்னா அப்போ உள்ளே வந்து பிளட்டில் இது மிக்ஸ் ஆகுது, ப்ரோட்டீன் மிக்ஸ் ஆகுது, அது மாதிரி வந்து ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே இந்த ஹார்மோன் தான் ஓகேவா, பிளான்ட் ஹார்மோன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஸோ மேஜர் ஃபைவ் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ், தேர் ஆர் ஃபைவ் மேஜர் கிளாஸஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ். பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஃபைவ் இருக்குது. என்னென்னா நேம் ஒன், ஃபஸ்ட்டு ஒன் ஆக்சின்ஸ், செகண்ட் ஒன் சைட்டோகைனின்ஸ், தேர்ட் ஒன் ஜிப்ரலின்ஸ், ஃபோர்த் ஒன் அப்சிசிக் ஆசிட், ஃபிஃப்த் ஒன் எத்தலின். ஸோ இப்போ இந்த ஃபைவ் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் தான் பிளான்ட்டுக்கு எல்லா ப்ராசஸுக்கும் இன்வால்வ் ஆகக்கூடியது ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து பிளான்ட் ஹார்மோன். பிளான்ட் ஹார்மோன் செக்ரிட் ஆகி அதோடைய மார்ஃபாலஜிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை பயோகெமிக்கல் ப்ராசஸாக இருக்கலாம், எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா பிளான்ட் ஹார்மோன் தான். அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஹார்மோன் பிளான்ட் ஹார்மோன். ஸோ இப்போ இது மேஜர் ஃபைவ் கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ஒன் என்னது அப்படின்னா ஆக்சின்ஸ், செகண்ட் ஒன் சைட்டோகைனின்ஸ், தேர்டு ஒன் ஜிப்ரலின்ஸ், ஃபோர்த்து ஒன் அப்சிசிக் ஆசிட் ஏபிஏ, ஃபிஃப்த்து ஒன் எத்திலின். ஸோ இப்போ இதுதான் வந்து ஹார்மோன்ஸ். இந்த நேம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஆக்சின், செகண்ட் ஒன் சைட்டோகைனின்ஸ், தேர்டு ஒன் ஜிப்ரலின்ஸ், ஃபோர்த் ஒன் அப்சிசிக் ஆசிட், ஃபிஃப்த் ஒன் எத்திலின். ஸோ இப்போ இந்த ஃபைவ் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஏதோ க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ்னு நம்ம பார்த்துருக்கோம் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில். ஸோ இப்போ அதில் வந்து க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னா அமாங் ஆல் திஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆக்சின், சைட்டோகைனின்ஸ் அண்டு ஜிப்ரலின். ஃபஸ்ட்டு இருக்கிற த்ரீ ஆக்சினும் சைட்டோகைனின்ஸ் அண்டு ஜிப்ரலின் பிளான்ட் ப்ரமோட் த பிளான்ட் க்ரோத். அப்போ வந்து க்ரோத்தை இன்டியூஸ் பண்ணும், வளர்ச்சியை தூண்டக்கூடியது இந்த மூணு ஹார்மோன். அதுவே அப்சிசிக் ஆசிடும் எத்தலினும் என்ன பண்ணுதுன்னா வளர்ச்சியை நிறுத்தணும். ஏன் வளர்ச்சியை நிறுத்தணும், ஒரு பிளான்ட் இருக்குது, இப்போ அந்த பிளான்ட் நம்ம வந்து கண்டினியூஸாக வளர்ந்து போய்கிட்டே இருக்குது, இப்போ லென்த்தாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ஈஸியாக வந்து ப்ரோக்கன் ஆகிடும் ஃபார் ஸ்ட்ராங் விண்டில். ஸோ அப்போ அந்த டைமில் இந்த பிளான்ட் க்ரோத் இதுக்கு மேலே ஆகக்கூடாது, அதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு தான் அந்த இன்ஹிபிட்டர்ஸ் தடுத்து நிறுத்துறது, எத்திலினும் என்னது அப்சிசிக் ஆசிடும் என்ன பண்ணுது தடுத்து நிறுத்துது. ஸோ இப்போ இது எல்லாமே ஹார்மோன் தான், த்ரீ ஹார்மோன்ஸ் பிளான்ட் வந்து ப்ரமோட் த க்ரோத் ஓகேவா, அனதர் டூ ஹார்மோன்ஸ் பிளான்ட் இன்ஹிபிட்டர்ஸ் க்ரோத் ஓகேவா, பிளான்ட்டு க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ இப்போ தடுத்து நிறுத்தக்கூடியது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க, ஹார்மோனல் இன்ட்ராக்ஷன் பிளான்ட் க்ரோத் இன் டெவலப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு இந்த பிளான்ட்டில் ரூட் இருக்குது, அப்போ கிராவிட்ரோபிசம்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆக்சின்ஸ். ஸோ இப்போ வந்து ரூட்டு எப்பயுமே எங்கே போகும், சாயிலுக்குள்ளே தான் போகும். ஏன் சாயிலுக்குள்ளே போகுதுன்னா அங்கே வந்து அந்த ஹார்மோன் இன்வால்வ் ஆகுது, ஆக்சின் ஹார்மோன் இன்வால்வ் ஆகி ஸோ அந்த ரூட்டு எப்பயுமே சாயிலுக்குள்ளே தான் போகணும் அப்படின்றது. அதே மாதிரி செகண்ட் ஒன் என்னது அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அப்சிசிக் ஸோன் எத்தலின் அண்ட் ஆக்சின். ஸோ அப்சிசிக் ஸோன் என்னது அதை வந்து தடை தெரிவித்துறது. இப்போ ஏன்னா
இப்போ லீஃப் இருக்குது, இப்போ வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ அதில் எல்லாம் ஃபஸ்ட்டு வளர்கிற லீஃப் என்ன ஆகும், அது கீழே உதிர்ந்துடணும். அப்போ பிளான்ட் க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணிடுது, அந்த வளர்ச்சி அந்த லீஃப் வளர்ச்சி என்ன பண்ணும், தடுத்து நிறுத்திடுது. அதேமாரி க்ரோத் ஆஃப் யங் ஃப்ரூட்ஸ் சைட்டோகைனின்ஸ், இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ரைப்னிங் எத்தலின், யங் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுறது சைட்டோகைனின் இன்வால்வ் ஆகுது, அதே ஃப்ரூட் வந்து பழுக்கிறதுக்கு எது எத்தலின் யூஸ் ஆகுது. ஸோ அப்போ அதுமாரி ஸ்டொமேட்டோ வந்து க்ளோஷர் ஆகுறது, ஓப்பன் ஆகுறது. க்ளோஷர் ஆச்சுன்னா ஏர் வாட்டர் எதுவுமே உள்ளே என்டர் ஆக முடியாது, அதேமாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா ஏர் வாட்டர் எல்லாமே உள்ளே என்டர் ஆகலாம். ஸோ அப்போ வந்து ஸ்டொமேட்டல் க்ளோஷருக்கு வந்து அப்சிசிக் ஆசிட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி செல் டிவிஷன் கண்ட்ரோல் பண்ணுறது 2-1 சைட்டோகைனின் அண்ட் அனதர் 1 ஜிப்ரலின், ரெண்டுமே செல் டிவிஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அண்டு சென் கண்ட்ரோலில் ஸ்டெம் எலாங்கேஷன்ஸ் ஆக்சன் அண்டு ஜிப்ரலின், ஓகேவா, எலாங்கேஷன் ரொம்ப வளர்கிறத வந்து தூண்டுறதும் இல்லை தடுத்து நிறுத்துறதுக்கும் இந்த ஆக்சனும் ஜிப்ரலினும். அது மாதிரி இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளாரிங்ஸ், அது வந்து ஃப்ளார் இன்டியூஸ் பண்ண தூண்டுறது, ஃப்ளார் வந்து இந்த பிளான்ட்லேருந்து வளர்கிறதுக்காக தூண்டுறது. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த ஹார்மோனலுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் தான், இது எல்லாமே பிளான்ட் ஹார்மோன். ஸோ மேஜர் திஸ் வீடியோ யூ லேர்ன் ஒன்லி 5 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் நேம். 1 ஆக்சின், 2nd 1 சைட்டோகைனின், 3rd 1 ஜிப்ரலின், 4th 1 அப்சிசிக் ஆசிட், 5th 1 எத்தலின். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 3 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஆர் பிளான்ட் ப்ரொமோட்டார், அனதர் 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் தட் இஸ் அப்சிசிக் ஆசிட் எத்தலின் ஆர் இன்ஹிபிட் த பிளான்ட் க்ரோத், ஓகே, தடை செய்யக்கூடியது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.